கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் கமெண்ட் பயங்கரமாகுது. ஆ, நான் குச்சிருக்கிறியா இல்ல கஞ்சா வச்சுக்கிறியா? நான் வச்சுட்டுக்கிறேன்னு தெரியலையே. நீ என்ன இது யாரு கம்பெனில இருக்கா கூட? நாஞ்சில் விஜயனா? நாஞ்சில் விஜயனா, நீ வந்து ஆ போட்டியா இல்ல உன ஆ போட்டானா? பச்சை பச்சா கேப்போம் உன்ன. நீ எனக்கு வீடியோ எல்லாம் போடவானா? நீ எனக்கு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோயேன், அதை வந்து என்ன சொல்றது, அது எனக்கு தேவையில்லாத அசிங்கம் எனக்கு. நான் நீ எனக்கு வீடியோ தயவு செஞ்சு நானே உன்ட்ட கேட்கறேன், எனக்கு நீ வீடியோ போடவானா? ஏன்னா நீ வீடியோ நீ வீடியோ போட்டேன்னு, நானும் வந்து என்ன சொல்றது, மேபி என்னோட வியூஸ் ஏறட்டும் சப்ஸ்கிரைபர் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இது போடுவேன். ஆனால் நீ வீடியோவே போடவானா? ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரஞ்சித் போட்டோ, உன் போட்டோ, அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி போட்டோ, மீன் குழம்பு செஞ்ச போட்டோ, அதெல்லாம் நீ என்கிட்ட மகாபலிபுரம்ல காட்டுமா? அப்ப புதா அந்த போட்டோ எல்லாம் வந்து என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் நான் வந்து நீ அந்த போட்டோல வச்சிருந்த தெரியுமா, எல்லாத்தையும் நான் போடுவேன். நான் அழப்பாரு வந்துட்டா, நீ எனக்கு வீடியோவே போடவானா? போயிட்டு என் கமெண்ட் செக்ஷன்ல நீ போய் கமெண்ட் போட்டுக்கோண்ணா. நான் ஒன்று அசிங்க அசிங்கமா கேட்பேன், ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி பேசி நாஞ்சில் விஜயனும் நீயும் இப்படி சரக்கச்சின்னு பார்ட்டியில வந்து இப்படி இது காமிச்சுன்னு இருந்தியே, அந்த போட்டோலாம் யாருமா விட்டா? நான் தானே விட்டேன். சரி, அதனால வந்து நீ வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும், எனக்கு வீடியோவே போடாத போடி அம்மாயிரு. அப்புறம் வேற என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு எங்கேயும் போலையா? யாரும் கூப்பிடலையா? நீ எங்க, நீ உங்க வீட்டுக்கே வந்து பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து போனா என்ன போலனா? ஆளு மூஞ்சும் முகர கட்டையும் பாரு வந்துட்டா. இவர் வந்து ஒத்த வீடியோ போட்டாதான் நான் வந்து இது பண்ணோன்ட்டு. அப்புறம் ஸோ கைஸ், நான் காக்கா பிரியாணி ஆள்ஸ் ஆள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆள் தென்னுகிறப்பல்ல, ஒரு பக்கம் அவன் சாதிக்கு என்னன்னா வந்து எங்கேயோ போயிட்டு, ஆனால் செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு சேனல் அது சிரிக்காதா? ஏதோ ஒரு சேனல் அது, என்ன சேனல் அது? ஐயோ, ஸ்டாலின் ஸ்டாலின் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேற லெவலு அவனை. அப்படிதான் அடே, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போயிட்டு என்ன சொல்றது, என்னை வந்து படத்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நீ அப்போ வாய் உன்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங்கில் சரியான வாங்கிட்டுக்கிற. இதே மாதிரி சூர்யாதேவியை போட்டு யாராவது வந்து சரியான வாங்குவாங்கன்னா நல்லா இருக்கும், அதான் நம்ம கூடிய சீக்கிரம் நடக்கும். உனக்கோ இல்லை உன்னோட உன் கூட சம்மந்தப்பட்டவங்களே யாரையோ தூயின்னு போயிட்டு ஒரு நாள் வச்சு மொக்கு 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 மொக்குன்னு மொத்தினாதான் நீ வந்து அடங்குவ. நீ எப்படி நாஞ்சில் விஜயனை பண்ண, ஓகேவா? அதே மாதிரி தான். ஆனால் நீ வந்து இந்த வாட்டி லூஸ் தனமா மாட்டின பத்தியா? அதாவது சுகந்தியும் சரி திவ்யா கல்லட்சியும் சரி என்னதான் அடிச்சுனாலும் அதை வீடியோவில் போட மாட்டாங்க. நீ வந்து எப்படி தெரியுமா, நீ வந்து போத டேஷ் நான், அதனால நீ வந்து ஏதாவது போட்டு நீ வந்து மாட்டிக்கிற. நான் வந்து ஓத்தா பேசுன தப்பா நினைச்சுக்காருங்க, ஜஸ்ட் இட்ஸ் ஃபக் இஸ் ஜஸ்ட் நத்திங் கால், இட்ஸ் ஜஸ்ட் ஓத்தாபா. ஸோ அதனால வந்து ஃபக்குன்னு சொன்னால் இட்ஸ் இட்ஸ் யூனோ இட்ஸ் அ காமன் வேர்ட். அதனால நான் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தமிழ்ல ஓ தா சூர்யாவை ஓ தா யார் ஓ தா அப்படின்னு நான் என்ன வேணா கேப்பேன் நான். ஏன்னா நான் வந்து யாரையும் நல்லவனை போய் நான் வந்து க்வெஸ்சன் பண்ணல. சரியா, நீ வந்து எந்த பெற, நீ வந்து ஒரு பெரிய கஞ்சா விற்கிறவ, நான் நீ திண்டுக்கல்ல எங்கெங்க சப்ளை பண்ண ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த ராயபுரம் டீம் பசங்க கொடைக்கானல் போகும்போது நீ வந்து உன் பிள்ளை குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு நீ போயிட்டு மகாபலிபுரம்லேயே கடந்து தெரியுமா? கடந்து அப்புறம் காசிமேடில் வந்து உக்காந்துன்னு கஞ்சாச்சின்னு குச்சின்னு அதெல்லாம் பண்ண தெரியுமா? அதெல்லாம் நீ இல்லைன்னு ஒத்துப்பியா? இல்லைன்னு ஒத்துக்க மாட்டல்ல. ஏன்னா வந்து நீ வந்து சரக்கு அடிக்கிற ஃபோட்டோ, டம் அடிக்கிற ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் நாங்கள் தான் எங்கள் ஆர்கி சேனல் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் ரிலீஸ் பண்ணிட்டாப்புல, நீ தான் வசமாக மாட்டிக்கல. அதோ நான் தான் இருக்குது, நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் மாட்டினப்ப. ஏன்னா நீ வந்து மூளையே இல்லை, உனக்கு வந்து அறிவு கிடையாது. நீ வந்து ஏதோ பெரிய மயிறு மாதிரி உத்தம்பி மாதிரி நீ வந்து ஏதோ குடும்ப கூ விளக்கு குத்து வளர்க்கு மாதிரி நீ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீ வந்து உண்மையான குத்துற வழக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே மட்டும்தான் தெரியும். சரியா, அதனால் இப்போ வந்து காக்கா பிரியாணியும் மண்ணை சாதிக்கு ரெண்டு மாமா பசங்களும் என்ன பண்ணுறாங்க, வந்து உன்னை வந்து எதுவும் சால் சேர்த்துன்னுக்குறாங்க. சரி, நீ என்ன பண்ணு, அவங்க கூட சேர்ந்து இது பண்ணு, அவங்க வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸ் கொடுப்பான். அப்போ நான் மண்ணை சாதிக்கு இருக்காம்ப, மண்ணை சாதிக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுது, என்ன என்னடா ஆடியோ, நீ தான் பேசினேன்னு, நீ ஆக்டிங்காக பேசின, நீ எதில் பேசினா சொல்லட்டுமா? நைட்டுங்க ஒரு நாள் நான் இந்த மண்ணை சாதிக்கு நாயை வந்து நான் வீட்டை விட்டு அடிச்சு தொத்திட்டேன், என் நாயை வேற கச்சிச்சான் வாயை. இவன் என்ன பண்ணிட்டான், இவனை தொத்திட்டான், அவனே சொல்லியிருப்பான் இப்போ ரக்ஷனா வேறு நான் அசிங்க பத்துச்சு இதை போ சொல்லிச்சு மேலே குடிச்சுட்டு வர்றாது மண்ணை சாதிக்கு. இதெல்லாமா நீ பேசுற, நீ மூவி படத்தில், சரி படத்தில் நீ பேசுற ஸ்கிரிப்டில் லக்ஷன் எங்கடா வந்தா? நான் ஏன்டா வரணும்? ஆளை பாரு, ஆளையும் மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு, இவன் ஒரு பக்கம் மயிறு, அவன் ஒரு பக்கம் பெரிய மயிறு, இவங்க இருந்தா இந்த மூணு மயிருங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. நானா தெரியுமா சொல்கிறேன், நீ வந்து இப்போ வந்து நீ வந்து வியூவர்ஸ் ஏறணும், அது ஏறணும் இது ஏறணும்னு சொல்லிட்டு நீ போய் சிக்காவை போய் நோண்ணு, வனிதாவை போய், வனிதாவுக்கும் வந்து அவங்க கால் தூசியில் தூசி அது கூட நீ வரமாட்டேன். ஏன்னா நீ வந்து இங்கே பிற ஏங்க ஆரம்பத்தில் மஞ்சா கயிறு போட்டு பேச்சின மூதேவி சனியை சோத்துக்கே சூ கொடுக்குற நாய் இது,
புதா அதுவும் நாய்க்கு நாய்க்கு கூட போயிட்டு நாய் நாய் கூப்பிட்டா கூட போயிட்டு யா காமிச்சிட்டு நக்க விட்டு வந்துடும் இந்த நாய் யாரு சூர்யாதேவி நாய் நீ வந்து பேசுறியா நீனு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நீ வந்து நீ அப்படியே உட்காந்து அப்படியே நீ இது பண்ண ஆனா உன்னை வந்து இல்லை உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ நான் டெவலப்பர்ல டேமேஜ் பண்ணினே இருப்பேன் நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் எங்கள் எனக்கும் என் ஆர்கே ப்ரோக்கும் வேற கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறது கிடையாது அதுக்கு காரணமும் இந்த காக்கா பிரியாணியை மண்ணை சந்திக்கும் தான் சரியா ஏன்னா இந்த அண்ணா இதை வந்து ஆர்கே நான் பார்த்துக்கிட்டேன்னா அண்ணா தயவு செஞ்சு நான் கோச்சிக்காத இந்த ரெண்டு நாயங்களும் சேர்ந்து தான் நான் ட்விஸ்ட் அடித்து தேவையில்லாமல் வந்து என்னென்னவோ இது பண்ணி வந்து தேவையான இது பண்ணிச்சு அதனால வந்து நீ இப்போ கூப்பிட்டா கூட நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒர்க் பண்ண ரெடினா சரியா அதே மாதிரி உங்களுக்காக நான் வந்து என்ன வீடியோ வேணாலும் நான் பேசுவேன் எப்படி வேணா யாரை வேணா கலாய்ப்பா இருக்கேன்னா நான் உனக்கு நான் என்ன வேணா பண்ணுவேனா நான் சரியாண்ணா அதனால நீ வந்து நீ தைரியமா வந்து நீ என்கிட்ட சொல்லலாம் கண்டென்ட் வேணா இருந்தா இருந்தா கூட்டினா அதே மாதிரி இந்த சூர்யாதேவி இந்த மண்ணை சாதி பண்ண விடக்கூடாது நான் இந்த மண்ணை சாதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்காது நீங்க தான் நான் எடிட்டிங்லாம் வந்து சூப்பர் எங்க அண்ணன் தான் சூப்பர் நான் அதனால எங்க அண்ணன் ஆர்கே அண்ணன் வந்து இப்போ வந்து இப்போ எங்க சீன்ல வந்தான்னு வையன் இதை பாக்குற எல்லாருக்குமே வந்து இல்லை ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கேன் ஏன்னா வந்து இல்ல சூர்யாக்கே வந்து இல்ல ஆர்கே வந்து பார்த்தா ஒரு இது புரியுதா எல்லாருக்குமே எங்க ஆர்கே அண்ணாவை பார்த்தா ஒரு மரியாதை ஒரு பயம் இருக்கும் எங்க ஆர்கே அண்ணாவே நீ வந்து கேட்டதானே நீ ஏன்னா அந்த ஏன்னா எங்க ஆர்கே அண்ணாவோட காசுலயே சாப்பிட்டுன்னு வந்து கிளப்ல வந்து பொழப்பு நடத்தின தேவையான நீ வந்து செக்கர்ஸ் கிளப்ல வந்து பொழப்பு நடத்தின நாய் எங்க ஆர்கே அண்ணாவை பத்தி நீ பேசுற நீ தூ வெக்கமால மூதேவி ஆளு மூஞ்சி முகர கட்டியம் பாரு வந்துட்டா ஒரு குங்குமம் ஒன்று போட்டு சந்தனம் ஒன்று போட்டு இதே ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேடம்மை கலாச்சு உன்னை தூக்கி உள்ளே வச்சு நல்லா செய் செய்னு செஞ்சுட்டாங்க ஓகேவா அதுலேருந்து வெளில வந்துட்டு இப்போ வந்து நீ வந்து பிஜேபிக்கு ஜாலராக தட்டிக்கிட்டு இருக்க ஓகேவா அதுக்கு நான் வந்து இங்கே இப்போ நான் வந்து சீரியஸாக நான் கம்ப்ளீட் நோ ஐம் எனக்கு இந்த பொலிட்டீஷியன் பற்றி எனக்கு வந்து எனக்கு எதுலையுமே இதுவும் கிடையாது பட் எனக்கு வந்து பிஜேபியும் பிடிக்கும் இப்போ நடக்கிற தமிழ்நாடு ஸ்டாலினியும் பிடிக்கும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் எந்த பொலிட்டீஷியனை பற்றி பேச ஆனால் இந்த நாய் வந்து அவங்கள பற்றிலாம் பேசி தான் இந்த நாய் வந்து பேசி ட்ரெண்ட் ஆகி இந்த நாய் வந்து என்ன சொல்கிறது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு செருப்படி வாங்கின நாய் என்னை வந்து ஊர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டியா ஏய் நீ வந்து சொல்கிற தெரியுமா நான் பார்க்காத கேஸா நான் பார்க்காத இதுவான்னு நான் ஏதோ வந்து நான் பார்க்காத அமெரிக்காவா நான் பார்க்காத யூஎஸ்ஏவா சாரி நான் பார்க்காத யூஎஸ்ஏவா நான் பார்க்காத சிங்கப்பூரா நான் பார்க்காத மலேசியாவா அப்படின்ற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க நீயே ஒரு காகிதம் பொறுக்கி உன் கூடகிறவன் ஒரு ஜாலரா பொறுக்கி உன் பொண்ணு உன் பையன் இருக்குது பார் அது ரெண்டோ வந்து என்னத்தை பொறுக்கினுக்குதுன்னு எனக்கு தெரில நான் நீ வந்து அன்னைக்கு வனிதாவோட பொண்ணை பற்றி பேசின இவங்கள பற்றி பேசின அவங்கள பற்றி பேசின நீ வந்து என்ன சொல்றது என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினா நீ வந்து என்ன சொல்ற வனிதா யாரோட போட்டோவும் முத்தம் குதி இந்த வனிதான்ல ஆளே மூஞ்சம் மொகர கட்டியம் பாரு என ஆளே தெரியல வந்துட்டா மகாபலிபுரத்துல குடிச்சிட்டு போதையாயி போயிட்டு இது என்ன மகாபலிபுரம் இதுவும் இருக்கும் தெரியுமா இதுல பாத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து திரு காட்டேஜ் தெரியும்னா வச்சுக்கோங்களேன் திருன்னு ஒரு காட்டேஜ் இருக்கு அங்க வந்து அந்த காட்டேஜுக்கு சந்துல லாஸ்ட்ல வந்து ஒரு பீச் இருக்கு அந்த பீச்ல வந்து போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டியோட படுத்து கிடந்த நாயிடி நீ நாய் சரியா உன்னை வந்து தூக்கின்னு வந்தாங்க ரெண்டு பசங்க நடுவுல வச்சு இப்படி தூக்கின்னு வந்து உன் மேலெல்லாம் இப்படி பிடிச்சின்னு கூட்டின்னு வந்தாங்கடிண்ணா அதுவே உனக்கு ஞாபகம் இல்லை உன்னை கொண்டு போய் அப்படியே படுக்க வச்சு அதுல வந்து ஒருத்த வந்து உன்னை வந்து செஞ்சுட்டு நீ எல்லாம் நீ வந்து ஒரு குடும்ப பொம்பளை பத்தினி விட்டனி எனக்கு கமெண்ட் வேற பண்ற செக்ஷன்ல ஓடு நீ வந்து போயிட்டு உன்னை பண்ணு திவ்யா கலசின்னு உனக்குது பாரு அது கூட போயிட்டு சேர்ந்துக்கோ அதுவும் நீயும் பக்கா லூசு ரெண்டு பேருமே பக்காவா இருப்பீங்க வந்துட்டா என்கிட்டலாம் வந்து வச்சுக்கினேன்னு வையன் செருப்பை கழட்டி கிழிச்சு உன்னை அடிச்சு துரத்தி டாடரா 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 உன்னை டாச் எல்லாம் கீழ்ச்சிடுவேன் நான் சைலன்சர்லாம் எடுத்து எங்கேயாவது கண்ட இடத்துல சொருவி விட்டுருவேன் ஜாக்கிரதையா இருந்துக்கோண்ணா என்கிட்டலாம் வந்து மோதாதான் நீ வந்து சைக்கோன் வையன் உனக்கு மேல பெரிய சைக்கோன் நானு நான் நான் பார்க்காத என்ன சொன்னேன் பண்ணாத இதுவே கிடையாது நான் பெரிய சைக்கோ நானு ஒத்த பிளேடு கீழே ஏதாவது மென்னு ஒத்த துப்பி விட்டுறேன் ஜாக்கிரதை